நம்ம எல்லாத்தையும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு கிராமத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த கிராமத்துடைய பேரு மெய்வழிச்சாலை. அப்படி அந்த கிராமத்துல என்னவெல்லாம் சிறப்புகள் இருக்கு, எல்லா கிராமத்தை விட இந்த கிராமம் ஏன் ஸ்பெஷலா பேசப்படுது அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். நவநாகரிக உலகத்துல மனிதர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை விட ஆடம்பர தேவைகள் தான் அதிகமாயிருச்சு. இதனால இயற்கையோட இயந்த வாழ்க்கை முறைய துறந்து எந்திரங்களின் துணையுடன வாழ்க்கைய பெரும்பாலானவங்க வாழ்றோம். ஆனா ஒரு கிராமமே அந்த நடைமுறையில இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல? அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தான் நம்ம பாக்குறோம். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள மெய்வழிச்சாலை இந்த ஊர். இந்த கிராமத்தை உருவாக்கிய மெய்வழி ஆண்டவருக்கு அவரது தாய் தந்தை வைத்த பெயர் காதர் பாட்சா. ஈரோடு காசுக்காரன் பாளையத்தைச் சேர்ந்த இவர் 1940 ஆண்டுல மதுரையிலிருந்து புதுக்கோட்டைக்கு வந்திருக்காரு. அப்ப புதுக்கோட்டை சமஸ்தானமா இருந்திருக்கு. அதனை ஆண்ட மன்னர்கள்ட்ட இருந்து 99 ஏக்கர் நிலத்தை வாங்கி இந்த கிராமத்தை மெய்வழி ஆண்டவர் உருவாக்கி இருக்காரு. மேலும் புதிதா மரளி கைத்தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் என்ற ஒரு புதிய மதத்தையும் தோற்றுவித்தாரு. மெய்வழி என்பதற்கு உண்மையான பாதை என்றும் மெய்யான வழியை காட்டி இறைவனை அடைய செய்ய வேண்டும் என்பதே மெய்வழிச்சாலை ஆண்டவரின் அடிப்படை நோக்கமா இருந்திருக்கு. இங்க உள்ள மக்கள் அந்த மதத்தினை தழுவியவர்கள் தான். அதன்படி அந்த மதத்தின் விதிமுறைகளின் அடிப்படையிலேயே வாழ்ந்து வருகிறார்கள். இதனால மற்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்களிடமிருந்து இந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்களின் பழக்க வழக்கங்கள், உடை அணிவதிலிருந்து பல்வேறு விஷயங்களில் மாறுபட்டு காணப்படுறாங்க. குறிப்பா இங்க வாழ்ற எல்லாரும் தங்களது பெயருக்கு பின்னால சாலை என்ற பெயரை கட்டாயமா போட்டுக்கிறாங்க. மேலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் அந்த மதத்தின் வேதங்களை பயில்றாங்க. காவி வேட்டிய பஞ்சகச்சமா கட்டுறாங்க. தலையில தலப்பாக அணிந்து அதில் கில்நாமம் குத்தி கொள்றாங்க. பெண்களுக்கு இப்படியான கட்டுப்பாடுகள் கிடையாது. ஆனால் வழிபடுற நேரத்துல மட்டும் முக்காடு போட்டுக்கிறாங்க. மேலும் ஆண்கள் அனந்தர்கள் என்றும் பெண்கள் அனந்தகிகள் என்றும் அழைக்கப்படுறாங்க. சாதி மத பேதமின்றி மக்கள் அனைவரும் சமம் என்பதை எடுத்துக்காட்டு விதமாக இந்த கிராம மக்களுடைய வாழ்க்கை முறை இருக்கு. இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம் மற்றும் அனைத்து மதங்களைச் சேர்ந்த 69 சாதியை சேர்ந்தவங்க இந்த கிராமத்துல இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. இன்னும் ஒருபடி மேல இந்த ஊருக்குள்ள மின்சாரம் பயன்படுத்துற கிடையாது. வெளிச்சத்துக்காக அரிக்கேன் விளக்கையும் சூரிய ஒளி விளக்குகள் மட்டுமே இங்க பயன்படுத்துறாங்க. தொழில் வேலை நிமித்தமா வெளியூர்ல இருப்பவங்க மின்சாரத்தை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இந்த கிராமத்துக்கு வந்துவிட்டா மின்சார பயன்பாடு இல்லாமல் தான் இருக்க வேண்டும்ங்கிறது இந்த ஊரோட கட்டுப்பாடு. இந்த கிராமத்துல 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு. ஆரம்ப காலம் தொட்டு தற்போது வர இந்த கிராம மக்கள் குடிசைகள்ல தான் வசிக்கிறாங்க. எந்த வகையிலும் மனிதர்களுக்குள்ள உயர்வு தாழ்வு என்ற நிலையின்றி அனைவரும் சமம் என்று வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கமே இதுக்கு காரணமா கூறப்படுது. அதிலும் அந்த வீடுகள் மணல் தரைதான். கால்கள்ல உள்ள கிருமிகளை உட்கிரகிக்க கூடிய தன்மை கொண்டது மணல்னு கூறுறாங்க. வீட்டுல 5 அடி உயரமுள்ள சுவர் மட்டுமே இருக்கும். அதன் மீது தென்னங்கீற்றுகள் போன்றவை கூரையாக வேயப்பட்டிருக்கும். அந்த குடிசைகளுக்குள்ளும் கதவுகள் இருக்காது. அப்படியே கதவு இருந்தாலும் பூட்டு போட மாட்டாங்க. தற்போது சில நாகரிகம் கருதி தரைப்பகுதிக்கு மட்டும் சிமெண்ட் தளமா மாத்திருக்காங்க. மெய்வழிச்சாலைக்கு அரசு மின் இணைப்பு தர முன் வந்தாலும் அங்குள்ள மக்கள் அதை மறுத்துட்டாங்க. இப்பதான் கிராம நலன் கருதி தெருக்களில் சோலார் மின் விளக்குகள் இணைச்சிருக்காங்க. மேலும் இம்மதத்தை பின்பற்றுபவர்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் வசிச்சு வராங்க. பஞ்சமா பாதகம் என்று சொல்லக்கூடிய பொய், கொலை, களவு, கல், காமம் மற்றும் சிகரெட், சினிமா, அரசியல் ஆகியவற்றுக்கு இந்த கிராமத்துல தடை விதிக்கப்பட்டிருக்கு. தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகளும் இந்த கிராமத்துல கொண்டாடப்படுறதில்ல. சாதி மத இன வேறுபாடு கூடாது. தலப்பாக என்பது தலையை காக்கும் கருவி.
எளிமையை கடைபிடிக்க வேண்டும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது இவர்களுடைய வேத வாக்கா இருக்கு. மனிதர்களுக்குள்ள சாதி மத இன வேறுபாடுகள் கூடாது, நான் பெரிது நீ சிறிது என்ற வேறுபாடுகள் கிடையாது, மனிதன் சாக பிறந்தவன் அல்ல என்பதும் அவர்களுடைய கோட்பாடு என்று அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் கூறுறாங்க. மெய்வழிச்சாலை கிராமம் அன்னவாசல்ல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. விளத்துப்பட்டி ஊராட்சியில உள்ள இந்த கிராமம் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டதாகவும் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கும் உட்பட்டதாகவும் விளங்குது. மெய்வழி ஆண்டவரின் இளைய குமாரன் சாலை வர்க்கவான் தற்போது மெய்வழி சாலையை வழி நடத்துறாரு. இவரு சபைக்கு அரசர் என்று அழைக்கிறாங்க. இந்த கிராமத்துல மாதத்திற்கு 2 முறை கொடியேற்றம் நடைபெறுது. இது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்றும் 3ஆம் பிறை அன்றும் வெகு சிறப்பாக நடைபெறுது. இதுல அனைவரும் கலந்துக்குவாங்க. இதற்கு தனித்தனி கைங்கரியம் செய்பவர்களும் இருக்காங்க. இந்த ஊரை சேர்ந்த பெரும்பாலானவங்க பல்வேறு தொழில்கள்ல ஈடுபட்டு வராங்க. குறிப்பா பீரோ கட்டில் போன்றவற்றை தயாரிக்கும் பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. மேலும் அரசு துறைகள்லயும் பணியாற்றிட்டு வராங்க. மெய்வழி சாலையில தை மாதம் முதல் நாள் என்று தமிழரின் பாரம்பரியமான பொங்கல் திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த விழாவுல வெளியூர் மற்றும் வெளிநாடுகள்ல வசிப்பவர்களும் குடும்பத்தோட இங்கு வந்து திரளா கலந்துக்குவாங்க. பொங்கல் அன்னைக்கு புத்தாடைகள் அணிந்த ஆண்களும் பெண்களும் ஏராளமானவங்க அந்த கிராமத்துல உள்ள பொன்னரங்க தேவாலயத்தின் முன்பு திரண்டு இருப்பாங்க. அந்த தேவாலயத்தின் முன்பு தரையில 10,000-க்கும் மேற்பட்ட அடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த அடுப்புகள்ல மரக்குச்சிகளை வச்சிருப்பாங்க. அதன் மேற்புறத்துல மண்பானைகளை வச்சு அதுல ஆலயத்திலிருந்து பெறப்பட்ட புனித நீரை ஊத்துவாங்க. அப்புறம் அந்த ஆலயத்திலிருந்து தீபம் ஊர்வலமா எடுத்துட்டு வரப்பட்டு கொடிமரத்தை 3 முறை சுற்றி வந்த பின்ன சபைக்கு அரசரான சாலை வர்க்கவான் தீப்பந்தத்தை உயர்த்தி காட்டுவாரு. இதை தொடர்ந்து அனைவரும் மரக்குச்சிகள தீய மூட்டி பொங்கல் வைப்பாங்க. பானையில அரிசிட்டு அதனோட வெள்ளம் பாசிப்பருப்பு நெய் போன்றவற்றை கலந்து பொங்கலை தயார் செய்வாங்க. இதில் ஒரு குடும்பத்தில் உள்ள மகன் மகள்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப பானைகள் வைத்து பொங்கலிடுவது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு தயாரான பொங்கலை அனைவரும் தேவாலயத்துக்கு கொண்டுட்டு போவாங்க. அங்க வச்சு சிறப்பு வழிபாடு செய்வாங்க. அதன் பிறகு பிரசாதமா பொங்கலை கொடுக்கறாங்க. அதனை அமுது அப்படின்னு சொல்றாங்க. மெய்வழி சாலையில தை மாதம் பொங்கல் திருவிழா, புரட்டாசி மாதம் பிச்சை ஆண்டவர் காய்கறி திருவிழா, பங்குனி மாதம் பிரவாநாட் பிறப்பு திருவிழா, கார்த்திகை மாதம் கார்த்திகை தீப திருவிழா, வைகாசி மாதம் புத்தாடை திருவிழா கொண்டாடப்படுது. இதுல தீப திருவிழாவுல ஒரே நேரத்துல 1,00,000-க்கும் அதிகமான நெய் தீப விளக்குகளை ஏத்துறாங்க. வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு வைகாசி திருவிழா கொண்டாடப்படுது. மேலும் இங்கு கொண்டாடப்படும் காய்கறி திருவிழாவையொட்டி பொன்னரங்க தேவாலய வளாகத்துல 5,000-க்கும் மேற்பட்டோர் இணைந்து காய்கறி அரிசி பருப்பு ஆகியவற்றை வச்சுக்கொண்டு வரிசையா நிக்கிறாங்க. அப்ப மெய்வழி சபைக்கு அரசரான சாலை வர்க்கவான் அங்கு வந்து அனைவரிடமும் காய்கறிகள் அரிசி பருப்பு வகைகளை பெற்றுக்கொண்டு பஞ்சாச்சரம் அமுது வழங்குவாங்க. பின்னர் மாலையில் அனைவரிடம் பெறப்பட்ட காய்கறிகள் அரிசி பருப்பை சமையல் செஞ்சு அனைவருக்கும் சபைக்கு அரசர் பிரசாதமா வழங்குவாரு. அனைவரும் ஒன்னா இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்த்துறதுக்காகவே இந்த பிரசாதம் வழங்கப்படுது. மனிதர்கள் தீமையை அகற்றிவிட்டு நன்மையை பெறுவதற்காக இந்த திருவிழா நடப்பதாக கூறப்படுது. இவ்விழாவில் தமிழகம் மற்றும் வெளி மாநிலம் உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து 5,000-க்கும் மேற்பட்டவங்க வந்து கலந்துக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மதங்களும் மனிதர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நிறைய கோட்பாடுகளை வைத்திருந்தாலும் இன்றைய நவநாகரிக உலகத்துல எல்லாமே மறந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைய காலத்திலும் ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வித்தியாசமான முறையில எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சிட்டு வர்றாங்கிறது தான் இந்த மெய்வழி சாலையோட வியக்க வைக்கிற உண்மையா இருக்கு.